எல்லா ரசிகர்களாலையும் செல்லமா கூப்பிடக்கூடிய ஒரு பெயர் தான் தல. அந்த தல சொன்னால யார சொல்றோம் தெரிஞ்சிடும். எஸ் ஏகே எல்லாரும் இப்ப பார்த்தாலும் பாத்தீங்களா ஏகே அப்டேட் இல்லையா ஏகே அப்டேட் இல்லையான்னு வாங்க. அந்த மாதிரி அவரை பத்தின ஒரு அப்டேட் தான் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஏகே அஜித்குமார் அவர்களுடைய அடுத்த படம் விடாமுயற்சி. அண்ட் இந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கிறாங்க. மகிழ் திருமேனி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டரான மகிழ் திருமேனி அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அஜித் மற்றும் த்ரிஷா அவர்கள் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு பிக்கை வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்து ரசிகர்கள் எல்லாரும் செம்மையாக எக்ஸைட் ஆகிருக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக அவருடைய படத்தில் ஒருவேளை மறுபடியும் த்ரிஷா இணையே இருக்கிறாங்களோ. ஏன்னா விடாமுயற்சியினுடைய இன்னும் ஹீரோயின் யார் அப்படின்ற அப்டேட்லாம் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால த்ரிஷா அஜித் மறுபடியும் காம்பினேஷனில் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்தர் அப்டேட்காக. டைரக்டர் சங்கர் மற்றும் ராம் சரண் அவங்களுடைய காம்பினேஷனில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். அண்ட் இந்த படத்தை வந்து தில்ராஜு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால நடுவில் வந்து ரொம்ப நாளாக வந்து கேப் விட்டுருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுலேருந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்குது, என்ன மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது. அண்ட் இப்போ வந்து மறுபடியும் அந்த ஷூட்டிங் ஸ்கெடியூல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்களா. ஸோ ஷூட்டிங் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான் போயிட்டு இருக்குதான். ஸோ அந்த அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு செம்மையான ஒரு ஒரு அதிரடியான ஒரு சீக்வன்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பாகுபலி RRR மூலயமா ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான் ராஜமௌலி அவர்கள், பான் இண்டியா டிரெக்டர். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் ஒரு பெரிய லாங் ட்ரிப் வந்து போயிட்டு வந்தார். வெளிநாடுக்கெலாம் நல்ல ஒரு சுற்றுலா போயிட்டு மறுபடியும் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே சுற்றுலாவும் போயிருக்கிறாரு. ஸோ அது அவரே வந்து அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் சொல்லியிருந்தார். என்ன தான் வெளிநாடுலாம் போயிட்டு வந்தாலும் நம்ம ஊருக்குள்ளவே நம்ம வந்து ட்ரிப் போடுறதுன்றது ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம்தான். அது என்னுடைய மகனுடைய ஆசைக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் தஞ்சாவூர் ராமேஸ்வரம் இதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம், அதை விட நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். அது வந்து எங்களை கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதிகமான எடையை வந்து ஏற்றிருப்போம் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இது எல்லாமே ரோட் ட்ரிப் மூலமா போனது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குதுன்ற அப்டேட்டை வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. பிரபலமான ஸ்டாண்ட் கோரியோகிராஃபர் ஸ்டாண்ட் சிவா அவங்களுடைய மகன் வந்து அகெயின் அவரும் வந்து ஒரு ஸ்டாண்ட் கோரியோகிராஃபராக ஆக போகிறாரு. அதாவது இப்போ ஆல்ரெடி ஜெயிலர் படத்துலேயும் அதுக்கப்புறமா தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான பாலையா அவங்களுடைய அகண்டா படத்துலேயும் அப்பா கூடவே ஒரு அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு இப்போ அவர் தனியாக ஒரு ஸ்டாண்ட் கோரியோகிராஃபராக வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காராம். அண்ட் ஆல்சோ அடுத்த படத்தில் அவர் வந்து முழுமையாக தனியாக பண்ண போகிறாருன்ற அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் யார் ஆசீர்வாதத்தோட, நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய ஆசீர்வாதத்தோட அவர் வந்து ஒரு சண்டை இயக்குனராக அடுத்த படத்தில் களம் வைக்க போறாரு அப்படின்ற அப்டேட்டை தான் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சார்பாகவும் ஸ்டான் கெவின் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு அவருடைய அடுத்த படத்தினுடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து சுதீர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் தமிழில் பாயமொழி நீ எனக்குன்ற படத்தை டைரக்ட் பண்ண கார்த்திக் அத்வைத் தான் இந்த படத்தை இயக்க இருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டில் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக இந்த படத்தை வந்து தயாரிக்க போறாங்களாம். சோ எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தினுடைய பேர் வந்து சிவானா SCF-01 சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே அவருடைய ஃபேன்ஸ் அவரை வந்து ரொம்ப செல்லமா சிவானான்னு கூப்பிடுவாங்க. சோ அதனால இப்போதைக்கு அந்த டைட்டில் வச்சு இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து கான்செப்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சோஷியல் மீடியால செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பசுபதி அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தண்டட்டி. அண்ட் இந்த படத்தை வந்து ராம் சங்கையா அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இந்த பசுபதி அவர்களோட சேர்ந்து விவேக் பிரசன்னா ரோஹிணி இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இது தியேட்டரில் வந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிருந்தது, நல்ல வந்து சூப்பராக ஓடி இருந்தது. அண்ட் இந்த படம் வந்து இப்போ கம்மிங் வீக்கெண்ட் இந்த July 14 வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமாலேருந்து எல்லாரும் யாரெல்லாம் தியேட்டர் போய் பார்க்கலையோ அவங்களாம் ஓடிடியில் கூட பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. துல்கர் சல்மான் அவர்களுடைய நெக்ஸ்ட் படம் தான் கிங் ஆஃப் கோத்தா. அண்ட் இந்த படத்தை அபிலாஷ் கோஷ் அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அவரோட சேர்ந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அனிகா,
பிரசன் நான் இவங்கள முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய டீசர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங்காக போயிருந்தது. இந்த முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படம். ஸோ டீசர் ஃபுல்லாகவுமே ஆக்ஷன் பிளாக் அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் அவர்கள் வந்து சினிமா துறைக்கு வந்து 11 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அதை கொண்டாடுற விதமாக தான் இந்த படம் வந்து இருக்க போகுதுன்றது காரணத்துக்காக டீசரை வந்து சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஆகஸ்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அட்லி டைரக்ஷனில் நம்மளுடைய கின் கான், ஷாருக் கான் அவங்களுடைய நடிப்பில் தீபிகா படுகோன், நயன்தாரா, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து இப்போ ரீசெண்டாக அந்த படத்தினுடைய ப்ரிவ்யூ ரிலீஸ் ஆயிருந்தது. என்ன படம்னு உங்களுக்கே தெரியும், எஸ் ஜவான். அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரிவ்யூ இது வரைக்கும் எந்த இந்திய சினிமாவுக்கும் கிடைக்காத அளவுக்கு வியூஸ் வந்து கிடச்சிருக்குங்க. ரிலீஸ் ஆகி 24 hoursக்குள்ளவே 112 million வியூஸ் வந்து போயிருக்குது. இது வந்து இது வரைக்கும் நம்மளுடைய இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ் மொழி படங்களில் எடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு டாப் ரேட்டிங் வந்து வேற எந்த படத்துக்கும் கிடைக்கல. ஸோ அது வந்து ஜவான் படத்தினுடைய ப்ரிவியூக்கு தான் கிடைச்சிருக்குது. இதை வந்து ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அனிதி படத்து மூலயமா டைரக்டர் வசந்த பாலன் அவர்கள் ப்ரொடியூசராகவும் மாறியிருக்கிறாருங்க. ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அர்பன் பாய்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஆரம்பித்து அவரே ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. ஸோ இது அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோடு சேர்ந்து பண்ணுறாராம். அதை பற்றின ஒரு வீடியோவையும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.